வணக்கம். குலோத்துங்க சோழ மன்னனுடைய அவையிலே ஒட்டக்கூத்தருக்கும் புகழேந்திக்கும் இடையே எப்போதும் பாட்டு போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது புகழேந்தி புலவர் பாண்டி நாட்டவர். பாண்டி நாட்டு இளவரசியை சோழ மன்னன் திருமணம் செய்கிற போது சீதன பொருளாக வந்தவர். குலோத்துங்கனுடைய அவையிலே இருந்த ஒட்டக்கூத்தரோ ஒரிசாவிலிருந்து வந்தவர். அதோடு மட்டுமில்லாமல் அவர் தக்கையாக பரணியும் பாடினார். கம்பர் ராமாயணம் பாடிய போது அவரும் ஒரு ராமாயணம் பாடினார். இந்த போட்டிகள் எல்லாம் இருக்கிற போது ஒருவருக்கொருவர் பாட்டிலே சொல் விளையாட்டை அவர்கள் செய்து காட்டுவார்கள். சான்றாக நெய்த்தானம் என்கின்ற ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை பாட வேண்டும் என்றபோது இரண்டு பேரும் பாடுகிறார்கள். இந்த பாட்டை முழுமையாக இன்றைக்கு யாராவது சொல்லி பழகிவிட்டால் அவர்களுக்கு சொல் கைவந்து நிற்கும். உதாரணமாக தற்காலத்திலே சில பாடல்களை பாடுகிறார்கள். திரை இசையில் ஹிப்பா பாதி தொடங்கி அனிருத்து வரைக்கும் அத்தனை பேரும் வெகு வேகமாக சொற்களை பயன்படுத்தி பாடலை பாடுகிறார்கள். இவர்களுக்கு முன்பாக விஜய் ஆண்டனி அவர்கள் நாக்கு முக்கு நாக்கு முக்குன்னு ஒரு பாடலை தொடங்குகிற போது அது வேகமான பாடலாக இருக்கும். ஆத்திஸ் ஊடி பாடலையும் அவர் ஒரு படத்தில் வைத்திருப்பார். இப்படி சொல் விளையாட்டை இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற போது இதற்கு முன்பாகவே நம்ம அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்துக்காகத்தான் இந்த பாட்டை எடுத்திருக்கிறோம். எப்படி? நம்மை பார்த்து புலவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலில் ஒட்டக்கூத்தர் சொல்லுகிறார், விக்கா உக்கா வித்தா விப்போய் விட்டாடுட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தா சைப்பாடுற்றே இற்றேடி போய் வைப்பீர் நிற்பீர் அக்காட பெய் தொக்காட சூழ் அப்பாட தீ வெப்பாட பூன் நெக்காடக்கா நத்தாட போம் நெய்த்தானைத்தானை சேவித்தே. நீங்கள் இந்த உடம்பு நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது ஒரு நாளைக்கு தளர்ந்து போய் விக்கல் எடுத்து ஆவி சோர்ந்து உடம்பை விட்டு உயிர் பிரிந்துவிடும். அப்போது உங்களுடைய உறவினர்களெல்லாம் உங்களை கொண்டு போய் சுடுகாட்டிலே வைத்து சுட்டுவிட்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த உடம்பையும் செல்வத்தையும் பெரிதாக கருதாமல் அதே சுடுகாட்டில் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறானே ஒரு எம்பெருமான், எலும்பு மாலை ஆட, கையிலே இருக்கிற நெருப்பு ஆட, தலையிலே வைத்திருக்கக்கூடிய கங்கை ஆட, அந்த சுடுகாட்டிலே ஓயாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுடலை மாடனாகிய எம்பெருமானை நெய்த்தானத்தானை நீங்கள் சேவித்தால் எப்போதும் பெருமை உண்டாகும் என்று இவர் சொல்லுகிறார். சரி, இனி புகழேந்தி புலவருடைய பாடலுக்கு வருவோம். புகழேந்தி புலவருடைய பாடலே இயற்கையை முதலில் வர்ணிக்கிறார். இந்த இயற்கையான செழுமையுடைய நாட்டிலே வாழுகிற மக்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் பாசத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாசம் என்ன செய்கிறது? ஒன்றுக்கொன்று சண்டையிடுகிற போது அதனால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் அதிலே அமிழ்ந்து மயங்கி மரணமடைந்து விடுகிறீர்கள். அப்படி வாழ்க்கையை சாதாரணமாக்கிவிடாமல் எப்போதும் நினைக்கத்தக்க பெருமான் ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவன் எங்கே குடிகொண்டிருக்கிறான்? நெய்த்தானத்திலே குடிகொண்டிருக்கிறான். அவனை நாம் தியானிக்க வேண்டும். அவன் இருக்கின்ற ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால், ஓடைகளிலே தண்ணீரும் தண்ணீரிலே மீன்களும், அந்த மீன்கள் துள்ளுகிற போது அவை பாக்கு மரத்திலே தாவி மேகத்தை முட்ட மழை பொழியும் அளவிற்கான இயற்கையும், கரும்பு பிழிந்த சாறு வயல்களிலே ஓடிவரவுமாகிய அந்த அற்புதமான இயற்கை சூழலை உடைய நெய்த்தானம் என்னும் ஊரிலே இருக்கின்ற எம்பெருமானை மனதிலே தியானிப்பதை விட்டுவிட்டு பாசங்களுக்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறைந்து போகிறீர்களே, அதை விளக்குங்கள், எம்பெருமானை தியானித்து பாருங்கள்,
நீத்தானித்தானே தியானித்தாலே எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று புகழேந்தி புலவர் சொல்லுகிறார். இப்போ இந்த பாட்டை பாருங்களேன். தற்கோழிப்பூ சர்ப்பாசத்தே தப்பாமச்சா கைக்கே நிற்பீர், முற்கோழிக்கோ இப்பூசித்தே முட்டாமச்சே வித்தே நிற்பீர், வட்டா நெட்டோ டைப்பாடைச்சேல் மைப்பூ கத்தே ரித்தாவிப்போய் நெற்றாளுற்றால் லைப்பாகிச்சேர் நெய்த்தானை தானை தியானித்தே. சரி, இப்போ பாட்டை பார்த்தோம், பொருளை பார்த்தோம். நமக்கு சிவபெருமான கும்பிடுன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நேர கும்பிடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு இந்த போடு போடுவானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவை என்ன என்று கேட்டால், தமிழ் சொற்களை எவ்வளவு வேகமாக நாம் பயன்படுத்துகிற போதும் அந்த சந்தத்திற்கேற்ப வளைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. நெய்த்தானைத்தானே சேவித்தேன்னு அவர் முடிக்கிற போதும், நித்தானைத்தானே தியானித்தே என்று இவர் முடிக்கிற போதும், இந்த சொல்ல சொல்லுகிற போது நம்முடைய நாக்கு எத்தனை வேலை செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மொழிக்கான பயிற்சிக்கு இவற்றை பயன்படுத்துதல் நல்லது. புலவர்கள் போட்டி போட்டார்களா, பாடல் இருந்ததா, இயற்கை இருந்ததா, எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் நமக்கான சொற்பயிற்சிக்கு இத்தகைய பாடல்கள் எப்போதும் துணை நிற்கும். மறக்காமல் இப்படிப்பட்ட பாடல்களை சொல்லி பாருங்கள், பாடி பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லி வையுங்கள். மொழியின் ஆற்றல் புரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுருக்கேன். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.